சிவில் சட்டம் என்பது நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சி விடுத்திருக்கிற ஒரு வந்தேக வரை. ஆர்எஸ்எஸ் நம்முடைய முறைப்பையும் தேசத்தினுடைய கவனத்தையும் வேறு வழிபடுத்துவதற்காக செய்திருக்கிற ஒரு சதி. நான் மிக தைரியமாக சொல்வேன், உறுதியாக சொல்வேன், தமிழ்நாட்டில இது திராவிட மாடல் அரசு என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த அரசு இருக்கின்ற வரை பொது சிவில் சட்டம் என்பதை பற்றி தமிழ்நாட்டிலே பேசவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. அதை போன்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு நாளும் இந்த அரசு அனுமதிக்காது என்கிற உறுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்துஸ்தான் என்கிற வார்த்தையை சொல்லுகின்றவர் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வட இந்திய வெறியர்களும் அங்கே இருந்தார்கள். இந்தி என்கிற மொழியை தவிர வேறு மொழியை பேசக்கூடாது என்று சொன்ன மொழி வெறியர்களும் இருந்தார்கள். திறந்துவிட வேண்டும் என்கிற கோரிக்கைதான். பல்வேறு காலங்களிலே பல்வேறு காலகட்டங்களிலே நாம் நடந்து வந்த பாதையை பார்க்கின்ற போது அந்த சமூகம் அந்த பெண்களுக்கு எவ்வளவு பங்களிப்பை அளிக்க வேண்டுமோ அந்த பங்களிப்பை அளிக்க தவறியதாக குற்றப்பாட்டு சாட்டப்பட்ட சூழ்நிலையிலே ஜமீத் ஜமாத் மிக தைரியமாக அந்த பெண்களை ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே திரட்டி சமூக முன்னேற்றத்திற்கான உரிமைகளுக்காகவும் போராடுகின்ற போராளிகளாக அவர்களை அடையாளப்படுத்தியிருக்கின்ற இந்த பணி என்பது மிகவும் மாபெரும் பணி, மக்கள் பணி. தொடர்ந்து இதை தொழிலாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். பெண்கள் பங்கேற்காத சமூக முன்னேற்றம் ஒரு நாளும் நடக்காது. பெண்கள் பங்கேற்காத வாழ்வியல் முன்னேற்றம் ஒரு நாளும் நடக்காது. ஆகவே அந்த வகையில் இந்த உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு, புதிய தொழில் கொள்கைகள், தொழில் புரட்சி, விஞ்ஞான முன்னேற்றம், இவர்கள் சமூகத்தின் மேலே அள்ளி தெரிவித்திருக்கிற பல்வேறு மாற்றங்கள், இவர்களெல்லாம் உருவாங்கிக் கொண்டு புறப்படுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் இதை போன்ற அறிவு தேர்தலுக்கான கூட்டங்களை மாலை நேரங்களிலே நடத்துகிறோம். இந்த அன்பிற்குரிய நண்பர்கள் பொது சிவில் சட்டத்தை எடுத்து இந்த புதிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் கூட இந்த தலைப்பை அவர்கள் கோருவதற்கு முன்னால் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தார் என்று சொன்னால் இந்த தலைப்பை நான் கூட சற்று மாற்ற சொல்லியிருக்கிறேன். இந்த பொது சிவில் சட்டம் என்பது நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சி விடுத்திருக்கிற ஒரு வந்தேக வரை. ஆர்எஸ்எஸ் நம்முடைய முறைப்பையும் தேசத்தினுடைய கவனத்தையும் வேறு வழிபடுத்துவதற்காக செய்திருக்கிற ஒரு சதி. மூன்று நாட்களுக்கு முன்னால் நம்முடைய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் மாநிலங்களிலே இந்த பொது சிவில் சட்டம் என்பதை ஒரு தேசிய சட்டமாக அமல்படுத்தி அதன் மூலமாக மக்கள் மீது ஏற்படுகின்ற வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ள அவர்கள் அரசியல் ரீதியாக தயாரில்லை. அவர்கள் அதற்கு மாறாக என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், பாஜகவுக்கு எங்கெல்லாம் அரசியல் செல்வாக்கு இருக்கிறதோ அந்த மாநிலங்களிலே அந்த அரசியல் செல்வாக்கை உறுதிப்படுத்துவதற்காக மீண்டும் இந்த பொது சிவில் சட்டம் என்பதை அந்தந்த மாநிலங்களிலே அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டு அந்த மாநிலத்தில் அவருடைய வாக்காளர்களை அவர்கள் விருட்டிக் கொள்வதுதான் அவர்கள் இப்பொழுது பின்பற்றி வருகின்ற முறை. ஆகவே நான் மிக தைரியமாக சொல்வேன், உறுதியாக சொல்வேன், தமிழ்நாட்டிலே இது திராவிட மாடல் அரசு என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற இந்த அரசு இருக்கின்ற வரை பொது சிவில் சட்டம் என்பதை பற்றி தமிழ்நாட்டிலே பேசவும் முடியாது, சிந்திக்கவும் முடியாது. அதை போன்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு நாளும் இந்த அரசு அனுமதிக்காது என்கிற உறுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். மாநில அரசுகள் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே ஒரே ஒரு அரசு கடைசி வரை இருக்கும் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தான் இருக்க முடியும். ஆகவே அந்த வகையிலே நாம் இப்பொழுது கவலைப்பட வேண்டிய பெரிய விஷயங்கள் இருக்கின்றன. இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அமல்படுத்திய நம்முடைய பிதாமகர்கள், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி தந்தவர்கள், இந்திய அரசியல் சாசன சட்டம் தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை இன்னும் 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு நிர்ணயிக்கிறவர்கள் கரவுகளோடு உருவாக்கி கொடுத்தவர்கள் அந்த சட்டத்தினுடைய ஒவ்வொரு சரத்தையும் கூறுகூறாக விவாதித்தார்கள். அந்த
சட்டசபையினுடைய பிரதிநிதித்துவம் பெற்றிருந்தவர்களுடைய பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்துஸ்தான் என்கிற வார்த்தையை சொல்லியிருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வட இந்திய வெறியர்களும் அங்கே இருந்தார்கள். இந்தி என்கிற மொழியை தவிர வேறு மொழியை பேசக்கூடாது என்று சொன்ன மொழி வெறியர்களும் இருந்தார்கள். சனாதனிகள் இருந்தார்கள். சமூக நீதியை தேடுகின்றவர்கள் இருந்தார்கள். எல்லா சமூகங்களை சார்ந்த, எல்லா இனங்களை சார்ந்த, எல்லா பின்புலங்களை சார்ந்த அத்தனை பேரும் உட்கார்ந்து ஏறக்குறைய 3 வருடத்திற்கு மேல் விவாதித்து ஒவ்வொரு சட்டத்தினுடைய உட்கூறுகளையும் ஆராய்ந்து கடைசியிலே பிறப்பித்த இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், The Directive Principles of State Policy. அரசியல் சாசன சட்டத்திலே ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஒரு பகுதி என்ன சொல்கிறது என்று சொன்னால், எதிர்கால இந்தியாவிலே எப்படிப்பட்ட சட்டங்களெல்லாம் இருந்தால் நல்லது, அதற்கான வழிகாட்டுதலை பற்றி சிந்திக்க வேண்டும், அதை செயல்படுத்த முன்வர வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் நெறிகளை தருகிறது. அந்த வழிகாட்டுதல் நெறிகளுக்கு கீழே மிக தெளிவாக சொல்கிறது, இந்த வழிகாட்டுதல் நெறிகள் நெறிகள் தானே ஒழிய இதை ஒரு நாளும் எந்த நீதிமன்றத்திலும் இதை சட்டமாக நிறைவேற்ற முடியாது என்பதற்குரிய விதியையும் அந்த பகுதியிலேயே சேர்த்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் ஒரு பொது சிவில் சட்டம் சாத்தியமா என்கிற கேள்வி அன்றைக்கல்ல, அது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய செயற்குழுவிலே கூட அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே காங்கிரஸ்காரர் சிலர் கூட அந்த பொது சிவில் சட்டம் தேவை என்று சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பகுதியினர் அது வேறு அரசியல் கட்சி இல்லாததுதான் அதற்கு உட்புறமும் வெளிப்புறமும் என்று பாதித்து அவர்கள் சொன்னது, இந்தியாவிலே இருக்கிற ஒரு பொது சிவில் சட்டத்தை இந்தியாவிலே இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் எப்பொழுதும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை பெறுகிறார்களோ அவருடைய அனுமதிகளை பெறக்கூடிய அளவுக்கு அந்த சட்டம் எப்பொழுது தயாராகிறதோ அந்த சூழ்நிலை வரை இந்த பொது சிவில் சட்டம் என்பதை பற்றி விவாதிப்பதற்கு தேவையில்லை என்று இன்னும் நேற்றல்ல அரசியல் சாசன சட்டம் உருவான அன்றி முடிவு ஒரே சட்டம் என்று சொல்லுங்கள். நாகாலாந்து இருக்கிறது. நாகாலாந்தில் மொத்தமே 20 லட்சம் மக்கள். இந்த 20 லட்சம் மக்களுக்கும் அந்த சட்டம் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாகாலாந்து மக்களை பற்றிய மதம், சமூகம், கலாச்சாரம், பண்பாடு இதை பற்றிய எந்த சட்டத்தையும் நாடாளுமன்றம் நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்று அரசியல் சாசன சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிசோரம் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. 3 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த 3 லட்சம் மக்களுக்காக இந்த அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மிசோரம் மக்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அவர்களது தனி மனித ஒழுக்கத்தையும் வழிமுறைகளையும் மாற்றுவதற்கோ சீர்திருத்துவதற்கோ ஏற்பாடு செய்வதற்கோ இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் எந்தவித உரிமையும் இல்லை என்று அந்த அரசியல் சாசன சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. 3 லட்சம் எண்ணிக்கை கொண்ட மிசோரம் மக்களுக்கு, 20 லட்சம் எண்ணிக்கை கொண்ட நாகாலாந்து மக்களுக்கு இருக்கின்ற உரிமை, 30 கோடி மக்கள் வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கு இல்லையா என்ற கேள்வி எவ்வளவு அடிப்படையான கேள்வி, எவ்வளவு ஆணித்தரமான கேள்வி. 30 கோடி மக்களுடைய வாழ்வாதார உரிமைகளை, அவர்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை, அவர்கள் வாழ வேண்டிய தத்துவங்களை, அந்த மக்களுடைய வழிகாட்டு ஒரு பெரிய 2500 ஆண்டுகள் வரலாறு உள்ள சமூகம். உலகத்திலே இன்று ஏறக்குறைய 780 கோடி மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தினுடைய வழிமுறைகள், செயல்பாடுகள், தத்துவங்களை பற்றி புத்தகங்களும் ஆராய்ச்சிகளும் இன்னும் தொடர்ந்து நடந்த விதமாகவே இருக்கின்றன. இன்னும் நபிகளுடைய வாழ்க்கை மீள் வாசிப்பு செய்யப்படுகிறது. குர்ஆனுடைய தத்துவங்கள் மீண்டும் மீண்டும் வாதிக்கப்படுகின்றன. புதிய வெளிச்சத்திலே புதிய உண்மைகள் வெளியே வருகின்றன. அந்த உண்மைகளை ஆராய்ந்து எடுத்துச் சொல்வதற்காக மார்க்க அறிஞர்கள் இரவும் பகலும் கூடி உள்ளபடியே இறைவனுடைய ஞானம் என்ன என்பதை இல்லை மனிதர்கள் அவர்கள் தங்களை முழுவதும் நாள் முழுவதும் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். இறைவன் என்பது உண்மை. மகாத்மா காந்தியை சொல்லுகிறார், இறைவனுக்கு பல பரிணாமங்கள் இருக்கிறது, அவைகளை பார்த்து நான் சிரித்து போயிருக்கிறேன். ஆனால் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே பரிணாமம் இறைவன் என்பது உண்மை என்பது மட்டுமே. அதுதான் இஸ்லாம். ஏகத்துவம் தான் இஸ்லாம். ஒரே இறைவன் என்பது ஒரே உண்மை. அந்த உண்மையை தேடுகின்ற பயணத்தை
வெற்றிகரமாக முடித்த மனிதர்கள் அதுவே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே அந்த மார்க்கத்திலே இன்று பல்வேறு சிந்தனைகள் இருக்கின்றன, பல்வேறு கருத்துக்களும் கருத்து தொடர்புகளும் இருக்கின்றன. இவர்களெல்லாம் மனிதனுடைய வரலாற்றிலே எங்கெல்லாம் நாகரிகம் தோன்றி வளர்ந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் மனிதன் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றனோ, எங்கெல்லாம் மனிதன் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாரோ, அங்கெல்லாம் மாற்றங்கள் வருவதும் மாற்றங்களுக்கு அந்த சமூகங்கள் தங்களை தயார் செய்வதும் ஒவ்வொரு காலச்சூழலிலும் நடக்கின்ற ஒரு கட்டாயம். ஆனால் அதை ஒரு தேசத்தினுடைய வழிமுறையாக, அதை ஒரு தேசத்தினுடைய சட்டமாக மாற்றுவேன் என்று ஒரு சிலர் கொக்கரித்தால் அது இந்த நாட்டை, இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை புரட்டி போவதற்கு சமம். ஆகவேதான் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நண்பர்களுக்கு நான் சொல்லுவேன், பொது சிவில் சட்டத்தை பற்றி நீங்கள் பெரிய கவலை வேண்டாம். ஆனால் நாம் அதை விட கவலைப்பட வேண்டிய பெரிய காரியங்கள் இருக்கின்றன. நடந்து முடிந்த பட்ஜெட்டில் சிறுபான்மை மக்களுக்காக, நம்முடைய கல்வி வளர்ச்சிக்காக, நம்முடைய சமூகத்தோடு நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு நம்முடைய நிதியமைச்சர் 38 விழுக்காட்டை குறைத்திருக்கிறார். நாட் 1 or 2 rupees, நாட் ஆர் 1000 or 2000, 38 விழுக்காடு நிதித்தொகையை இந்த சிறுபான்மை மக்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ள நிதித்தொகையை அவர்கள் ஒரே நாளிலே ஒரே கையெழுத்திலே மோடியினுடைய அரசாங்கம் குறைத்துவிட்டு இந்த அதையெல்லாம் நாம் விவாதிக்கக் கூடாது என்பதற்காகத்தான் இதை போன்ற சட்டங்களை நாம் விவாதிப்பதற்காக நம்மளை வற்புறுத்துகிறார். ஒரு நீதிபதியை நியமிக்கப் போகிறார். மதுரையினுடைய வழக்கறிஞராக பணியாற்றிய திருமதி கௌரி விக்டோரியா என்கிற ஒரு அம்மையாரை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக நியமிக்கப் போகிறார். அந்த அம்மையாருடைய கடந்த காலம் என்ன, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய செயலாளராக இருந்தவர். அரசியல் தொடர்புடையவர்களை நீதிபதிகளாக ஆக்கக்கூடாது என்பது நம்முடைய கட்டம் இல்ல. நீதிபதி வி ஆர் கிருஷ்ணயர் என்று ஒரு மாபெரும் நீதி அரசர் இருந்தார், உச்ச நீதிமன்றத்திலே இருந்தார், பொதுவுடைமை கட்சியினுடைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்திற்கு வந்தார், உச்ச நீதிமன்றத்திற்கு போனார், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுடைய குரலாக உச்ச நீதிமன்றத்திலே முடித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, யாருமே ஆள் இல்லாத சமூகங்களுக்காக, வாக்கு வங்கியுடைய அரசியலை செல்வாக்கு பெறாத சமூகங்களுக்காக நீதிமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாம்பவம். தமிழ்நாட்டில் இருந்து திரு ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற போது அரசு தலைமை குற்றவியலுக்கு வக்கீலாக வேண்டுகிற உயர்நீதிமன்றத்திற்கு உயர்த்தப்பட்டார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அளவுக்கு அதற்கு அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்ந்து பதவி உயர்வு பெற்றார். அவரை நாம் நீதிபதி ஆக்கினோம். நீதியரசர் சண்முகம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தொண்டராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர். நானும் அவர் ஒன்றாக மாணவர் காலத்திலே, நான் மாணவர் காங்கிரசில் இருக்கின்ற போது அவர் எம்எஸ்ஆர் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எஸ்எஃப்ஐ என்கிற அந்த அமைப்பிலே தீவிரமாக இருந்தவர். அவரும் நீதியரசர் ஆனார். ஆனால் அவர்களுக்கும் இந்த அம்மையாருக்கும் வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் வழக்கறிஞர்களாக பணியாற்றுகின்ற போது எந்த சமூகத்தையும் அவர்கள் கொச்சைப்படுத்தவில்லை, எந்த சமூகத்தையும் இங்கு வாழ்வதற்கு இடமில்லை என்று சொல்லவில்லை. எந்த சமூகத்தினுடைய பண்பாட்டை, அவர்களுடைய நடைமுறை பாவனைகளை, அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை அவர்கள் ஒரு நாளும் குற்றம் சொன்னதில்லை, குறை சொன்னதில்லை. ஆனால் இந்த அம்மையார் இது நீதிபதியாக உயர்த்தப்படுவதற்காக நம்முடைய நீதி அரசர்கள் அடையாளம் கண்டு நடப்பட்டு மத்திய அரசால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சமூக ஊடக கணக்கில் அவர் பதிவு செய்திருக்கின்ற வாசகர்களை பார்க்கின்ற போது சிறுபான்மை சமூகங்களை எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ, சிறுபான்மை மக்களை எவ்வளவு தரந்தாழ்த்த முடியுமோ, இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டிலே வாழ்வதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்று ஒரு தோற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாக்குமூலங்களை அதில் பதிவு செய்திருக்கிறார். நீதிமன்றங்களில் இவர்கள் தான் நாளைக்கு வந்து உட்காரப் போகிறார்கள். இதற்கிடையே நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் பெரிய மோதல் நடக்கிறது. நீதிமன்றத்தில் நடக்கிற தீர்ப்புகளை பற்றி நமக்கு மனதமரியாத சந்தேகம் இருக்கிறது. பாபர் மசூதிக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பை ஒரு நாட்டின் சட்டம் இருந்தவன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது என்பதற்காக அந்த தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆகவே எதெல்லாம் நாம் சட்ட விரோதம் என்று நினைத்தோமோ, எதெல்லாம் குற்றம் என்று நினைத்தோமோ, எதெல்லாம் இந்த நாட்டிற்கு நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ,
அவைகளையெல்லாம் சட்டமாக்கி அவைகளையெல்லாம் நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய கடமை என்று கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டு சட்டத்தை அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார். ஆகவே நமக்கு இருக்கிற பெரிய ஆபத்து அவர்கள் இந்த எதிரியாக நினைப்பது யாரை நினைக்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்ல, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அல்ல, நம்மை போன்ற உங்களை போன்ற சிறுபான்மை மக்களுக்கு போராடுகின்ற அமைப்புகள் அல்ல. அவர்கள் எதிரிகளாக நினைப்பது யார் என்று சொன்னால் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை தான் தங்கள் எதிரியாக நினைக்கிறார். அரசியல் சாசன சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாட்டிலேயே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு அடிமை நாட்டின் சாசனம் என்று சொன்னார்கள். இந்த நாட்டினுடைய சாசனம் தான் நமக்கு இந்த நாட்டின் மண்ணின் மீது உரிமை கொடுக்கிறது. இந்த அரசியல் சாசன சட்டம் தான் இது நம்மை போன்றவர்களை இதை போன்ற ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி பேசுவதற்கான வாய்ப்பை தருகிறது. இந்த அரசியல் சாசன சட்டம் தான் இந்த நாட்டிலே நாம் எல்லோரும் நாம் நினைத்த வழிபாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும், நாம் நினைத்த முறையே உணவு உண்ண முடியும், நாம் நினைத்த இடத்திலே உடை உண்ண முடியும், உணவு உண்ண முடியும், நம்முடைய பழக்க வழக்கங்களை கொண்டாட முடியும் என்பதற்கு உரிமை எது தந்திருக்கிறது என்று சொன்னால் அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கிறது. இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை இருக்கிறது அல்லவா, மிக அடிப்படையான கூறுகள், அந்த அடிப்படையான கூறுகளை ஒரு நாளும் மாற்ற முடியாது என்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இது நம்மையெல்லாம் பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. மதச்சார்பற்ற அரசியல், ஜனநாயகம், தனி மனித உரிமைகள் இவைகள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய அசைக்க முடியாத அடித்தளங்கள். ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி எப்படி புறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை அம்சம் என்பதுவே இல்லை. அப்படிப்பட்ட அடிப்படை அம்சம் என்று சொல்வது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான சவால். பாராளுமன்றம் தான் இந்த நாட்டின் உச்சம், பாராளுமன்றம் தான் இந்த நாட்டினுடைய இறுதி எல்லை. பாராளுமன்றம் என்ன நினைக்கிறதோ அதை செய்வதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை என்று யார் சொல்கிறார்? இந்த தேசத்தினுடைய குடியரசு துணைத் தலைவர் சொல்லுகிறார். இந்த மாநிலங்களவை தலைவராக இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறார், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் பாராளுமன்றத்திற்கு இல்லை. பாராளுமன்றம் கொண்டு வருகிற சட்டத்தை சரி அல்லது சவறு என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு இல்லை. பாராளுமன்றம் நினைத்தால், பாராளுமன்றம் விரும்பினால் நாங்கள் என்ன சட்டம் வேண்டுமானாலும் நிறைவேற்றுவோம், அதை நிறைவேற்றி தர வேண்டி அதை அமுல் செய்ய வேண்டியதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய கடமை என்று சொல்கிறார். இதை போன்ற ஒரு நிலை பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு உண்டு. அப்படி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்த தலைவர் கேட்டால், பாராளுமன்றம் பெரும்பான்மையாக இருக்கிறது உண்மைதான், அதற்காக நாளை காலையிலே இங்கிலாந்து நாட்டில ஊதாமர கண்களை உடைய அத்தனை குழந்தைகளையும் கொண்டு வரலாம் என்று சட்டம் நிறைவேற்றினால் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? All the blue eyed babies of Europe are Nandal will be murdered tomorrow. என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அந்த சட்டத்தை நாங்கள் அமல் செய்ய வேண்டுமா? ஆகவே ஒரு சட்டம் நீதியானது நியாயமானது என்று உரசி பார்ப்பதற்குரிய உரைகள் தான் இந்திய அரசியல் சாசன சட்டம். இந்த அதையே மாற்ற நமக்கு முதல்ல அண்ணன் சொல்றாரு, வாங்க சொல்றாரு, நிப்பாட்டி இருந்தார். Thank you.